லவ்வர்ஸ் சேர்த்து வச்சா ரெண்டு பேரோட லைஃப் நல்லா இருக்கும், பிரிச்சா நாலு பேரோட லைஃப் நாசமாயிடும் சொன்னீங்களே. கிரேட், அவசரத்துல பேரண்ட்ஸோட மனசை நோகடிக்க பார்த்த, ஸ்மூத்தா முடிச்சிட்ட. தேங்க்ஸ், உன்னை எப்படி அப்ரிஷியேட் பண்றதுன்னு தெரியல. ஸோ ஹாய் மீரா, இந்த பார்க்குள்ளே போகும் போது ஆயிடுச்சுங்க. ஃபார் யூ அப்ரிசியேஷன், நைஸ் புக்கிங்க, தேங்க்யூ. சொல்லியாச்சுல, போயிட்டு வாங்க. மீரா, உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும். தெரியும், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்கள் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு, உங்களை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லை, இதானே? ஐயோ, எப்படி இவ்வளோ கரெக்டாக சொல்கிறீங்க? உங்களெல்லாம் தெரியாதா, அழகாக ஒரு பொண்ணை பார்த்துட்டா தானாக வழிஞ்சு வந்து பேசுறது, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லவ் அது இதுன்னு ஒரே ஐடியா பில்டப் பண்றது, பிளாங்க் கால் பண்ணி நான் யாருன்னு கண்டுபிடிச்சிருன்னு இடியாட்டிக்கா பேசுறது, பார்வையில படுற மாதிரி பைக்ல சர்க்கஸ் பண்றது, ஒரு சின்ன கல்ல காட்டி தாஜ்மஹல் சொல்றது. யூஸ்லெஸ் ஃபெலோஸ், நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. ஐ அம் மீரா. ஐ அம் மீரா. அது என்ன இப்ப சொன்னத திரும்ப திரும்ப சொல்லிக்கினே? உன் பேர் தானே மீரா? சொல்ல தாங்க முடியலப்பா. ஒண்ணு ஆம்பளைங்களை பைத்தியம் ஆகிருங்க, இல்ல நீங்களே பைத்தியக்காரே அலைஞ்சிட்டு இருங்க. என்ன பாக்குற, நானும் கோடீஸ்வரன் லவ் பண்றதுக்கு முன்னாடி, இப்ப காவேரியும் கிருஷ்ணாவும் நம்ம தமிழ்நாட்டுக்கு வருதா இல்லையா? ஆனா காதல் மட்டும் கரெக்டா வந்துருது. ப்ளட்டி வெங்கட்டியா, உன் மனசுல பெரிய இது நினைப்பா, படிச்சிருக்கு மனசு தெரியாது. ஹலோ ஹலோ, ஒருத்தரை அப்ரிஷியேட் பண்ண தெரியணும், தேங்க்ஸ் சொல்ல வேணாம், அட்லீஸ்ட் குப்பையிலேயே போடாம இருக்கலாம்ல, உனக்கு போய் பொக்கே கொடுத்தேன் பாரு. என்ன அதாலயே அடிச்சுக்கணும், முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. குப்பை தொட்டில போய் பாரு இடியட். நைஸ் நேமா மிஸ் இடியட். காலையில இருந்து 17 பொக்கே, 32 பிளாங்க் கால், ஐ அம் டேம் ஃபெட் அப் வித் இட். அதுல நீங்கள ஒண்ணு, முதல்ல நீங்க யாருன்னு சொல்லுங்க. உங்களுக்குள்ள வேற வேலையே இல்லையா? உனக்கு ஹெட் வெயிட் அதிகம். ஆமாமா, காலையில கூட பாட்டி சொன்னாங்க நாளைக்கு சலூனுக்கு போணும். நான் யாருன்னு தெரியாம பேசுற? ஓ தெரியுமே, ஸ்மார்ட்டா ஒரு பையனை பார்க்க வேண்டியது. அவனுக்கு பிளாங்க் கால் பண்ணி வாங்காம போறதில்ல. ஒரு உதவி செய்றீங்களா? ஒரு 4000 ரூபாய் கொடுங்க. எதுக்கு? ஏற்கனவே கொடுத்த 5000 ரூபாய் திருப்பி கொடு. அதானே தரனே, கொடுங்கனே. முடியாது, வாங்குனதை கொடு. சத்தியமா தரனே, 4000 ரூபாய் நீங்க முதல்ல கொடுங்க. நான் உன்ன நம்ப மாட்டேன். ஐயோ நம்புங்கனே, 4000 ரூபாய் கொடுங்கனே. நேசமா தந்துறணும். ஆ இந்தா, இப்ப உங்களுக்கு பழசு எவ்வளவுன்னு தரணும்? 5000 ரூபாய். இதுல எவ்வளவு இருக்கு? 4000 ரூபாய். இத புடிங்க, 5ல 4 கொடுத்தாச்சு, மிச்ச எவ்வளவு? 1000 ரூபாய். இப்ப எவ்வளவு கை மாத்துவாங்கனே? 4000 ரூபாய். 4 1 5 நல்ல வாங்கிங்க. என்னது? 4000 ரூபாய் 4000 ரூபாய் 4000 ரூபாய் 5000 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 ரூபாய் 4000 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 ரூபாய்
இப்ப எவ்வளவு பணம் வாங்கிருக்க? 4000 ரூபாய். நாலு ஒண்ணு அஞ்சு கால வாங்க. நோ டவுட். கணக்குல நீ புரியடா போ. இவன் பின்னாடி எல்லாரும் சுத்துறாங்க நினைப்பு. சான்ஸ் கிடைக்கட்டும் வைத்தியமாக்குற. குட் மார்னிங். மார்னிங். வந்துட்டோம். என்னடி? நத்திங்க. ஆக்சிலேட்டர் எப்படி ரைஸ் பண்றான் பாரு. இவன் வர்றது ஊருக்கே தெரியணுமா? சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். ஐயோ பாத்து கால் சுளுக்கிக்க போது. வந்த கொள்ள குறைச்சல் இல்ல. ஷர்ட்டை பாரு, டெட்டி பேருக்கு மாட்டி விட்ட மாதிரி.
நடைய பாரு மைக்கேல் ஜாக்சன் நடப்பு ஸ்லிப்பானோ தெரியும் ஐயோ நான் பாத்துட்டேன் ஜோக்கர் என்னப்பா டீடைல்ஸ் கேட்காத பாட்டி இடு புடிச்சிருக்கு அம்மா ஹலோ எத்தனை தையல் மகனே ஹலோ டென்ஷன் ஆகாத பேண்ட்ல கேட்டேன் ஊசி நூல் வேணுமா ஹலோ யார் நீ பன்னாரி அம்மன் ஸ்லிப் ஆயிட்டே செல்லும் யாருமே பாக்கல நினைச்சிட்டியா உன் பேட் டைம் நான் பாத்துட்டேனே ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற உனக்கு என்ன வேணும் நீ வாங்கின சில்ட்ரையில இருந்து ஒரு 100 ரூபாய் வேணும் தர முடியுமா இடியட் உனக்கு வேற வேலையே இல்லையா இல்ல ஃப்ரீயா தான் இருக்கேன் வேணா சொல்லு உடஞ்சு இடுப்புக்கு பேண்டேட் போடுறேன் ஏன்பா என் பின்னாடியே அலைஞ்சிட்டு இருக்க யாரு யார் அலையரா உனக்கு இவ்வளவு பட்டு கொலஸ்ட்ரால் குறையல இன்னைக்கு ஈவினிங் 6:00 உள்ள நீ பட போற அவஸ்தைய பாரு பாடி ஃபுல்லா பேண்டேஜோட பே மாதிரி அலைய போற யார் பேய் மாதிரி சுத்த போறா ஏதோ ஒரு தடவை கால் தவறி கீழே விழுந்துட்டேன் அதுக்காக இப்படி எல்லாமா வேணா கர்ணா கார்த்தா ரிஸ்க் எடுக்காத எப்பா இவன் தான் உலகத்துல இல்லாத பெரிய ஹீரோ நினைப்ப சுமதி கல்யாணத்துல இத போட்டுக்கிட்டு தானே சுத்தின எம்டி சார் வர பீச்சர்ஸ் வர சொன்னாரு அந்த கர்ணாக்கு கறி விட்டு சாபத்தினால போக முடியாம போச்சு டிரைவர் வண்டியை பார்க் பண்ணி கீழே வெயிட் பண்ணு தெரியும் நீ போன் பண்ணி தெரியும் எப்படி டீஸ் பண்ணிட்டே இருக்க சி இட்ஸ் நாட் மை மிஸ்டேக் ஏதோ கை தெரியாம பட்டு கீழே விழுந்துருச்சு நான் ஒன்னும் பண்ணல என்ன நீ ஒன்னும் பண்ணல சார் நீங்களா நான் என் ஃப்ரெண்ட் நினைச்சேன் சார் ஃப்ரெண்டா கேர்ள் ஃப்ரெண்டா இல்ல சார் அப்படி இல்ல ஒண்ணு இல்ல சார் என்ன எக்ஸைட் ஆற ஒண்ணு யாரு சார் அப்படி இல்ல ஒண்ணு இல்ல சார் ஜானி போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் வெங்கட் யூர் இன் லவ் சார் என்ன சார் நீங்க போய் லவ் கேளுங்க சரி அதெல்லாம் விட்டுரு ஒரு குட் நியூஸ் சொல்லணும்னு போன் பண்ண கேட்ட எக்ஸைட் ஆடுவ என்ன நியூஸ் சார் இந்த பாரு மிஸ்டர் ஜானி என் ஃப்ரெண்டு யுஎஸ் எம்பசியில ஒர்க் பண்றாரு என் பக்கத்துல உட்கார்ந்துருக்காரு அவர் உனக்கு இந்த குட் நியூஸ் சொல்ல வேணா சொல்றாரு சார் ப்ளீஸ் சார் ஜானி அவன் அந்த பொண்ணு பேரை சொன்னா நம்ம இந்த குட் நியூஸ் என்னன்னு சொல்லிடலாமா ஷூர் சார் அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது சார் சரி இப்படி பண்ணலாம் நாளைக்கு மார்னிங் வரைக்கும் நான் உனக்கு டைம் கொடுக்குறேன் அந்த பொண்ணு யாருன்னு நீ வந்து என்கிட்ட சொல்லு நான் அந்த குட் நியூஸ் என்னன்னு உன்கிட்ட சொல்றேன் ஓகே பாய் என்ன மாட்டிக்கிட்டேனா மார்னிங் சார் குட் மார்னிங் எதை குட் நியூஸ் சொல்ற நீங்க நீ பொண்ணு பேர் சொன்னியா சொல்லலையே சார் அதான் அனானிமஸ் கால் சார் நானே கன்சிடர் பண்ணல நீங்க நியூஸ் என்னன்னு சொல்லுங்க சார் சரி வெரி குட் நியூஸ் தான் தி யுஎஸ்ல ஒரு கான்ட்ராக்ட் சைன் பண்ணிருக்கோம் சொன்னேன்ல ஆமா அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எங்க சார் நியூ ஜெர்சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போறோம் and you're going to head the team thank you very much sir good luck you deserve it my boy good morning bogan constructions joker kitta pesa mudiyuma pardon sorry mr venkat ramanan please may I know who's on the line avanga party just a minute this is just the beginning நீ ஒண்ணும் பெரிய ஆளா வர போற thank you சபார் மணி கூட அடிக்குது take it hello venkat உங்க பாட்டி on the line குடு 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 பாட்டி பாட்டி hi my dear பாட்டி கரெக்ட்டா ஃபோன் பண்ண பாட்டி லைஃப்ல நினைச்சதுல நடக்க போகுது இன்னும் 40 டேஸ்ல ஆஃப்டர் அமெரிக்கா பார்ட்டி நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் இப்ப மட்டும் நீ இங்க இருந்த அப்படியே தூக்கி 1000 கிசஸ் பார்ட்டி இன்னைக்கு தாத்தாட்ட சொல்ல நோ சமையல் டின்னருக்குலாம் வெளியில போறோம் ஓகே வெளியிலனா எந்த ரெஸ்டாரண்ட் ஜோக்க ஐயோ நீ பன்னாரி அம்மன் அவதான் சார் என்ன பேசுறது ஏதாவது பேசு
ஹலோ போன் எடுத்தா யாரும் என்னன்னு கேட்க மாட்டியா? அது என்ன ஆபீஸ்ல நாய்க்குட்டி வளர்க்கறியா? பாட்டி நாச்சு முத்தம் கொடுத்தேன், நல்லா இருந்தா? முத்தமா அது? சரி எனக்கு முத்தம் கொடுக்க தெரியல, நீ ஏன் ட்ரைனிங் கொடு? அதுக்கு வேற ஆள பாரு. நீ இருக்கும்போது எதுக்கு வேற ஆளு? உன் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, முத்தம் தர ட்ரை பண்ணலாமே. ஏய் ரொம்ப பேசுற. சரி சரி போனை என் மாமனார் கிட்ட கொடு, அட்ரஸ்க்கு. ஓ மாமனார் அட்ரஸா? அதான் உங்க அப்பா. வாட்? எங்க அப்பாவா? நான் என்ன உனக்கு பொண்டாட்டியா? ஆமா, டெய்லி காலையில எழுந்திருச்சுன்னு நான் என்ன பண்றேன், குளிச்சுனா சாப்பிட்டா ஆபீஸ் போனா இப்படி 24 hours என்னைய கவனிச்சிட்டு இருக்க. அப்ப நீ வைஃப் தானே? ரபிஷ பேசாத. ஓகே யூஸ்ஃபுல்லா பேசுறேன், எப்ப வச்சுக்கலாம் கல்யாணத்தை? நீ என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? எப்பவும் என்ன நினைச்சிட்டு இருக்க மை ஸ்வீட் இடியட். ஸ்டாப் இட் யா, இது ஃப்ரெண்ட்லியா பேசினா நான்சென்ஸா பேசுற? ஆமா இந்த பொண்ணுகளே இப்படி தான், மனசுல இருக்கிற உண்மை சொன்னா உடனே கோவம் பொத்துட்டு வந்துருமே. நீ என்ன தப்பு தப்பா இமேஜின் பண்ற? நான் அப்படி இல்ல. போன வை. ஆ இப்ப நீ போன வச்சிடுவ, ஆனா மறுபடியும் நீ என்கிட்ட பேசுவ. உன்னால என்கிட்ட பேச மறுக்கவே முடியாது. முடியும்,